வணக்கம். இன்று வன உயிரின வார விழா பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் வன உயிரின வார விழா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலூர் வனக்கோட்டம் அமைதி உயிரியல் பூங்காவில் நடைபெற்ற வன உயிரின வார விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று புங்கன், நாவல், வேம்பு ஆகிய மரக்கன்றுகளை நடவு செய்தனர். பின்னர் மரங்களின் அவசியம், பயன்பாடு பற்றி கலந்துரையாடப்பட்டது. மாணவர்கள்தான் எதிர்கால இந்தியாவை உருவாக்குபவர்கள். எனவே அவர்களிடம் இளம் வயதிலேயே வனம் மற்றும் வன உயிரினங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அது பசுமரத்தாணி போல் அவர்கள் மனதில் பதிந்து எதிர்காலத்தில் மட்டுமல்லாது தற்போதும் வன வளர்ச்சிக்கு உதவும். பின்னர் மாணவர்களுக்கு யானை பற்றிய சில தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டது. இறைவனின் தலை சிறந்த படைப்பு யானை என்கிறார் பிரிட்டிஷ் கவிஞர் ஜான் டோன். மனிதனுக்கு அடுத்து அறிவில் சிறந்தவையாக உள்ளது யானை. நினைவாற்றல், மகிழ்ச்சி, இரக்கம், கோபம், அழுகை, பிரிவு போன்ற சிறப்பான குணங்கள் யானைக்கு உண்டு. இன்று நிலத்தில் வாழும் உயிரினங்களில் ஆக பெரியது யானை. மனிதனுக்கும் யானைக்குமான தொடர்பு இன்று நேற்றல்ல, சங்ககாலம் முதலே இருந்து வருகிறது. முந்தைய காலங்களில் 100க்கும் மேற்பட்ட யானை வகைகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் அறிவித்தாலும் தற்போது ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை என 2 வகைகளே உள்ளன. காடுகளில் யானைகள் செல்லும் போது ஏற்படும் பெரும் பாதைகள்தான் பல்வேறு உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வழி ஏற்படுத்தி தருகின்றன. கோடையில் காடுகளில் பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீரை கண்டுபிடித்து பள்ளம் தோண்டி குடிப்பதுடன் மற்ற உயிரினங்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழி செய்கின்றன. தினமும் இவை சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் இடம்பெயர்வதால் தனது கழிவுகள் மூலம் விதை பரவல் செய்து வனம் செழிக்க உதவுகின்றன. வனப்பகுதியில் வறட்சி நிலவும் போது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கூட்டமாக யானைகள் இடம்பெயர்கின்றன. அதற்காக எப்போதும் ஒரே பாதையைத்தான் பின்பற்றும். இது வலசை பாதை எனப்படும். யானைகள் வேகமாக அழிந்து வரும் உயிரினமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் தந்தத்திற்காக வேட்டையாடப்படுவது, ரயிலில் அடிபடுவது, பசியால் இறப்பது, பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பது போன்றவை முக்கியமானதாகும். யானைகள் இருக்கும் வரைதான் காடுகள் செழிக்கும். காடுகள் இருக்கும் வரைதான் மழை பொழியும். தண்ணீர் இருக்கும் வரைதான் மனிதன் வாழ்வான் போன்ற பல்வேறு தகவல்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. நாமும் இயன்றதை செய்வோம் இயற்கை வளர்வதற்கு. நன்றி, வணக்கம்.